ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டு, ஸோ அதில் வந்து மொபைல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிளாகிங்னா லோக்கல் ரெடி வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் எல்லாமே நம்ம பேக் பார்க்குறாங்க, யாரா சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நம்மளோட வண்டியை தான் பாருங்கள். ஸோ வந்து மலையில் நேற்று நனைஞ்சிருச்சு, மலையில் நனைஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்து சேராயிடுச்சு வண்டியெல்லாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ வந்து வாட்டர் வாஷ் பண்ண எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து ஆட்டோமால். நான் அந்த ஆட்டோமால் பேர் வந்து நான் காட்டுறேன். ஸோ வந்து வேறு லெவலில் ஷோரூமே வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. வந்து நமக்கு நம்ம கை நம்ம முன்னாடி வந்து என்னென்ன இருக்குது பார்க்குறீங்களா, ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் புக்கு தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு இருந்தாலும் ஓகே, ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து பார்க்கலாம். வாட்டர் வாஷ் வெளியே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து பல்லாவரத்துலேயே வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், பட் ஆனால் ஞாபகமே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட சைதாப்பேட்டை கிட்டே போயிட்டேன், அதை அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரேடியேட்டர் கார்டு போடலாம் அப்படி சொல்லிட்டு, கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு ரேடியேட்டர்லாம். ஸோ அதனால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரேடியேட்டர் கார்டு போடலாம் சொல்லி முடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இடத்துல தேடினேன் வாட்டர் வாஷ், ஸோ எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 1 hour ஆகும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நான் பார்த்தேன், சரி எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஆப்போசிட்டில் ஆட்டோ மால் அப்படின்ற ஒரு வாட்டர் வாஷ் ஷாப் இருந்துச்சு. ஸோ உள்ளே போனேன். அங்கே போனோடனே நம்மளை வந்து உள்ளே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே கார் வச்சு வெயிட் பண்ணாங்க. ஸோ நம்ம டிவிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபோம் வாஷ் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நார்மல் புது வண்டினால ஃபோம் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. சரி ஓகே ஃபோம் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஃபோம் அடித்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து புதுப்பேட்டை தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ புதுப்பேட்டை போய்ட்டு நம்ம வந்து நம்ம தேவையான ஸ்பேர் வாங்கணும். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஜிபி ரோடு. ஸோ ஜிபி ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காருக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ எந்த ஓல்டு மாடல் காராக இருந்தாலும் சரி, நியூ மாடல் காராக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லா ஒரிஜினல் ஸ்பேரும் சரி, செகண்ட் ஹேண்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ஜிபி ரோடில் வந்தாலே நம்ம காருக்கு தேவையான எல்லாமே வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக வந்து புதுப்பேட்டைக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நான் பார்த்துருந்தேன், ஸோ இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன், ஸ்டார் சிட்டி அப்படின்ற ஒரு கடையில் தான் நான் வந்து அது கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ கையோடு வந்து அப்படியே நம்ம டேங்க்குக்கு பிபிஎஃப் பண்ணிடலாம், ஸோ ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பிபிஎஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டிக்கிங் ஷாப் போயிட்டு பிபிஎஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கெங்கே பண்ணிக்கிட்டாங்க, ஸோ டேங்க்கு ரெண்டு சைடில் ஷீல்டு அப்புறமா பின்னாடி டெயில் பீஸ் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக சரி ஓகே 5 pieces வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்னு சொன்னால், சரி ஒரிஜினல் பிபிஎஃப் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து ரொம்ப காஸ்ட், 10,000 கிட்ட ஆகுது. ஸோ இப்போதைக்கு நார்மலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் நல்லாயிருக்கும், 3M பிபிஎஃப் தான் அது, 3M ஸ்கின் தான் அது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வண்டிக்கு. ஸோ ஓகே இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், சரி ஓகே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நானும் சரி ஓகே போடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் கவரும் போடணும் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சீட் கவர் ஆப்போசிட்லேயே கடை இருந்துச்சு. ஸோ அதுவும் கையை நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது பிபிஎஃப் எப்படி ஓட்டுறாங்க நம்ம சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா ஓகேவா அப்படின்னு நான் வந்து செக் கேட்டேன். அப்புறம் இது டேங்க் இருக்கிற சைடில் இருக்க அந்த ரெண்டு டெயில் பீஸ் கழட்டணுமானு கேட்டேன். இல்லை வேண்டாம் கழட்டெலாம் வேண்டாம், நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படியே ஒட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழட்டுனா வந்து திரும்ப ஃபிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே போட்டிடலாம், ஃபினிஷிங் நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உள்ளே டேங்க்கில் முடிச்சிட்டாங்க. ஸோ டேங்க்கில் முடிச்சுட்டு அப்புறம் சைடில் டெயில் பீஸில் வந்து ஒட்டணும்னு சொல்லிட்டு டெயில் பீஸில் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் நான் கேட்டிருந்தேன், ஆனால் டெயில் பீஸில் ஃபினிஷிங் பக்காவாக கொடுப்பீங்களா நான் கேட்டேன். இல்லை ஃபினிஷிங் வராது இதில், இது நார்மலாக இருக்கும், ஸோ ஃபினிஷிங் நாங்கள் முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபினிஷிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டினதுக்கப்புறம் அது மேலே சைடில் வந்து ஒரு லைட்டாக ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபினிஷிங். ஸோ பிளாக் கலர் ஒட்டுவாங்க, ஒட்டுறாங்க பார்த்தீங்கன்னா டேங்க்கில். ஸோ அதான் ஃபினிஷிங். ஸோ அதுமாதிரி பண்ணுவாங்களா கேட்டால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் இருக்க டெயில் பீஸ் ரெண்டும் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஓகே ரெண்டும் ஓட்டி அதுவும் ஃபினிஷிங் பண்ணுவாங்க கேட்டால் இல்லை அதுவும் ஃபினிஷிங்லாம் பண்ண மாட்டோம், ஸோ அதெல்லாம் பிச்சுட்டு வராது. ஸோ ஓகே வந்து 1 month வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 month குள்ளே பீல் ஆகிடுச்சுனா கூட ஓகே நீங்கள் வந்து திரும்ப வந்து
ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லி 1 மந்த் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த லாஸ்ட் டைல் முடிக்க போகிறாங்க. ஸோ நான் மட் கார்டும் ஒட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். மட் கார்டெலாம் வேண்டாம், ஆல்ரெடி மட் கார்டு சீர் அடிக்கும், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சி வந்துடும், நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு போடணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 250 ஆகும். நான் உங்களுக்கு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். நாங்கள் சரி ஓகே சொன்ன மாதிரி மட் கார்டில் மண் ஆகிட்டே இருக்கும்ல, ஸோ ஓகே அப்படி சொல்லி விட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டிஸ்பிளே ஸ்பீடாமீட்டர்லேயும் வந்து ஒட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே ஸ்பீடாமீட்டர் ஒட்டி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு, அதுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே தம்ம துண்டு, அதில் என்ன ஓட்டுறதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது சின்னதாக ஸ்டிக்கர் தான், அது ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட் கவர் போட்டுடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்போசிட்டில் இருக்க சீட் கவர் கடைக்கு தான் போயிருந்தேன். ஸோ புதுப்பேட்டிலே அந்த சீட் கவர் கடை தான் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கே நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து டியூக் ஒரிஜினல் லெதரே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் இருக்க லெதர் எப்படி இருக்கோ சேம் அதே ஒரு மெட்டீரியலே காட்டினாங்க. ஸோ ஓகே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதோட காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சீட் கவரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 இது. ஸோ வந்து டியூக்கில் என்ன நம்ம சீட் கவர் இருந்தோ சேமாக இருந்துச்சு. ஸோ சீட் கவர் போட்ட மாதிரி தெரியல. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, இங்கே சுருக்கம் இல்லாமல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் சும்மா ஒரு டேக் மாதிரி நான் வந்து பெல்ட் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அது சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் போட்டு டேக் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சீட் கவர் ஒர்க் செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எந்த சேனலில் அப்படி கேட்டாங்க. ஸோ நம்ம கேட்டேன்னா இந்தமாதிரி நம்ம சேனல் பேர் சொன்னேன், அப்புறமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது நம்ம எங்களோட கடையை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து நம்ம தான் போட போகிறோம். ஸோ நம்மளோட டியூப் ரேடியேட்டர் கார்டு வந்து இந்த ரேடியேட்டர் கார்டெலாம் இவங்கலாம் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சாரி ஹேண்டில் ப்ரொடெக்டர் இது தான் போட போகிறோம். ஸோ நம்ம இது தான் ஸோ வந்து நம்ம இது தான் போட போகிறோம் சொல்லி, இல்லைனா வந்து இதுவும் போட்டுக்கலாம் அப்படி சொன்னார். நான் இது வந்து தெரில இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து இதுதான் வந்து ரேடியேட்டர் கார்டு இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 800 900 தெரியல. ஸோ வந்து 850 இதை சொன்னார். ஸோ இதான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் இங்கே வருவோம் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வருவோம் போல் தெரில என்ன கதைன்ட்டு ஃபிட்டிங் பண்ணுவார் அவர் பாய். ஹேண்டில் ப்ரொடெக்டர் இதான் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இதோட தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் ஒரு ஹேண்டில். ஸோ ரேடியேட்டர் கார்டு இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக இருக்குது, போட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது. அந்த கேடிஎம்ன்ற அந்த ஆரஞ்சு கலரில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்டர் வந்து ப்ரொடெக்டரும் வந்து ஒரு போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது எங்கே ஃபிட்டிங் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினது ஒரு கடையில் ஃபிட்டிங் வேறு ஒரு மெக்கானிக்கில் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன் நான் தனியெல்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல சொல்லி ஓகே விட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் அந்த கேடிஎம்ன்ற அந்த ஆரஞ்சு கலர் அந்த லோகோவே வேறு லெவலில் தெரிஞ்சுது. ஸோ ஹேண்டில் ப்ரொடெக்ட் ஃபைனலாக நம்ம எல்லாமே வேலையை முடிச்சிட்டோம். ஸோ ரேடியேட்டர் கார்டு ப்ரொடெக்டர் எல்லாமே போட்டாச்சு. ஸோ வந்து நாளைக்கு வந்து நம்பர் பிளேட் வரும். ஸோ அதுக்காக திரும்ப நம்ம மவுண்டட் வரணும். ஸோ அப்போ வந்து நான் நம்பர் பிளேட் ஃபிட் பண்ணுறத ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சு மாதிரியே ஒரு ட்ரைவிங் மாரி போக போகிறோம் வீட்டுக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க.